रघुपति राघव राजा राम पतित पावन सीता राम रघुपति राघव राजा राम पतित पावन सीता तमसई नदियल तंगी मुदल नाल वनवासत्तै कलित्त वेट्ट அப்படியே அந்த குதிரையில் ஏறி சுமந்தரன் ஓட்ட ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் அந்த மக்கள் அயோத்தி மக்களை அங்கேயே தூங்க வைத்துவிட்டு தம்முடைய பயணத்தை தொடர்கிறார்கள். அங்கே அடுத்த நாள் காலையில் விழித்து பார்த்த மக்கள் அயோத்தி மக்கள் ஐயோ ராமர் நம்மளை விட்டுவிட்டு போய்விட்டாரே என்று அழுது புலம்பி அந்த தேர் சக்கரம் சென்ற திசையிலே பார்த்து கொண்டு பிறகு அப்படியே அழுதபடியே அயோத்தியை வந்து அடைந்து வீட்டிலே சோறு பொங்கலை ஒன்றும் பண்ணலை. அப்படியே ஒரு சோகத்தோடையே ராமர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே விட்டுட்டு போயிட்டாரே என்று சோகத்தோடையே மக்கள் அப்படியே இருந்திருக்கிறார்கள். அது கொஞ்ச நாள் ஆயிருக்கும் அவங்க வந்துட்டு இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு. சரி, இங்கே அந்த தமசை நதியிலிருந்து தெற்கு நோக்கி கீழ் நோக்கி பயணத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ராமர் சீதை லக்ஷ்மணன் ஒரு கட்டத்தில் ராமர் சுமந்திரனை பார்த்து இந்த இடத்தில் அமைச்சரை இந்த இடத்தில் வண்டியை நிறுத்துங்கள். நிறுத்தியவுடன் மூவரும் சந்தியாவந்தனம் முதலிய காலைக்கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு குளித்துவிட்டு அதற்கு பிறகு வண்டியில் ஏறி பயணத்தை தொடர்ந்தார்கள். பாவம்ல தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே வந்தாங்க, காலைக்கடன்கள்லாம் முடிக்க வேண்டாமா? அதற்கு பிறகு வண்டியில் ஏறி பயணத்தை தொடர்ந்தார்கள். அந்த பயணம் பாருங்கள், வால்மீகி அவர் டாக்குமெண்ட் பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு. இப்போ இந்த புத்தகம் எல்லாம் இன்றைக்கு பப்ளிஷ் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னால் நிறைய இந்த புக்கர் ப்ரைஸ் அந்த மாதிரியான அவார்டெல்லாம் இருக்குது, அந்த அவார்டெல்லாம் தாண்டி அவார்டு வாங்கியிருக்கோம். சரி, வேத அப்படின்னு ஒரு வேதம் அப்படின்னு ஒரு நதி இருந்திருக்கு, அந்த நதியை கடந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு ஸ்ருதி அப்படின்னு ஒரு நதி இருந்திருக்கு. நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். வேத அப்படிங்கிற அந்த நதி வேதான்னு நினைக்கிறேன், வேதாங்கிற நதி 800,000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு, ஸ்ருதி அப்படிங்கிற நதி எங்கே இருந்துச்சு, அதெல்லாம் கடந்தபடியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க தெற்கு நோக்கி. கோமதி அப்படின்னு ஒரு நதி, அந்த கோமதி நதியை பார்த்துக்கிட்டே வரும்போது ராமர் சீத்தை கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றார், அங்கே பாரு அங்கே பாரு அப்படின்னு. நிறைய ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன, ரொம்ப இயற்கை கொஞ்சம் அழகாக மயில்களும் அன்னங்களும் நடனமாடி கொண்டிருந்தன. மக்கள் அனைவரும் அப்படியே அதாவது அயோத்தி அப்படிங்கிறது கேபிட்டல் சிட்டி, அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே வர 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 ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் வந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கிராமம் இருக்கிறது, கிராமங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே அந்த கிராம மக்கள் எல்லாம் அப்படியே அந்த வயக்காட்டில் நாற்று நடுறது அதையெல்லாம் ராமர் அங்கே பாரு அங்கே பாரு எவ்வளவு அழகாக இருக்கிறது. சீத்தை லக்ஷ்மணன் ராமர் அனைவரும் அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து ரசித்து கொண்டே வந்தார்கள். நான் என்ன நினைத்து பார்க்கிறேன், ஒரு துக்கமான சூழ்நிலை தான், ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, ரொம்ப துக்கமான சூழ்நிலை தான். ஆனால் அதை கடந்து செல்ல வேண்டும். எனக்கு என்ன வேண்டும், என் கணவன் அருகிலேயே இருக்க வேண்டும், ஏதோ இருக்கிறார், அது மாட மாளிகையாக இருந்தால் என்ன, ஏதோ ஒரு காட்டு பயணமாக இருந்தால் என்ன, அவ்வளவு தான், தன் கணவன் அருகிலேயே இருக்க வேண்டும். சீத்தைக்கு ஒரு ஒரு பெரும் சந்தோஷம், தான் தனியாக செல்ல இருப்பதற்கு கூட தன் மனைவியும் வருகிறார் தம்பியும் வருகிறார், அது ராமனுக்கு சந்தோஷம். நான் அண்ணனையும் பாதுகாத்துக்கிறேன், நம்ம அண்ணியையும் பாதுகாத்துக்கிறேன்னு லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம். இது ஒரு குடும்பமாக செல்கிற ஒரு ஒரு பயணமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய துக்கம் ஒரு நாள் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஆயிடுச்சு, எனவே அவர்களுடைய துக்கம் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை இருக்கிறது, இயற்கை வந்து நம் மனதிற்கு கொடுக்கும் அந்த மருந்து போல வேறு எதுவும் அமையாது. அவர்கள் அந்த இயற்கை காட்சியை ரசித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ சயந்திகா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நதி, அந்த நதியை பார்த்தவுடன் ராமர் வந்துட்டு சீத்தை கிட்ட அப்புறம் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, கோசல நாட்டுடைய எல்லை இத்துடன் முடிவடைகிறது. இங்கே பாருங்கள், அவங்க வந்துட்டு அயோத்தியிலேருந்து கிளம்பி கேபிட்டலேருந்து சென்னையிலேருந்து கிளம்புற மாதிரி, தமிழ்நாட்டுடைய எல்லை அப்படின்னா தமிழ்நாடு ஒரு ஃபுல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி, கோசலைங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட் ஆண்டுக்கிட்டு இருக்கிற மன்னனா இல்லாட்டினா அயோத்தியை மட்டும் ஆண்டுக்கிட்டு இருக்கிற மன்னனா தசரதன் அப்படிங்கிற கேள்வியைத்தான் நான் ஏற்கனவே முன்வைத்தேன். சரி, இந்த கோசல நாட்டின் எல்லை அந்த சயந்திகா தெற்கு பகுதியில் அங்கே, இப்போ இதெல்லாம் வந்துட்டு பாருங்க, இந்த நதிகள் பெயரையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, இதெல்லாம் ஒரு அற்புதமான டாக்குமெண்டேஷன். அதனால தான் சொல்கிறேன், இந்த புத்தகத்துக்கு என்ன மாதிரியான அவார்டு வேணாலும் கொடுக்கலாம்,
சயந்திக்கா அப்படிங்கிற நதி வரும்பொழுது ராமர் சொல்கிறார். இப்போ இதோடு நம்முடைய கோசல நாடு முடிகிறது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு, வைவஸ்வத மனு அப்படிங்கிறவர் இட்சுவாகு என்பவருக்கு இந்த நாட்டை கொடுத்தார். அந்த இட்சுவாகு இந்த நாட்டை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டே வர 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 அவருடைய ஒவ்வொரு சந்ததியும் அப்படி பெற்று 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 இன்றைக்கு நம்முடைய அப்பா இதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல, அவர்கள் எல்லாம் சந்தோஷத்தில் அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டே வர, அந்த எல்லையில் சுமந்திரனிடம் ராமர் சொல்கிறார், நிறுத்துங்கள், இந்த இடத்துல வண்டியை நிறுத்துங்க. நிறுத்திட்டு ராமர் அந்த இடத்தில், பொதுவாகவே ஒரு இடத்துக்கு விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பாருங்க, இதை இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அயோத்தியை காவல் காக்கும் தேவதைகளுக்கு நான் நன்றி சொல்ல மறந்து விட்டேன், மறக்கக்கூட இல்லை. சூழ்நிலை எப்படி, அனைவரும் இது ஒரு நல்ல பயணமா, இதென்ன பிக்னிக் போகிற மாதிரியான பயணமா? பயணம் கிடையாது, இது ஒரு துக்கமான விஷயம். ஊர் மக்கள் எல்லாம் போகாத போகாதன்னு பின்னாடி ஓடி வராங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் தேவதைகளுக்கு நன்றி சொல்லும் அந்த ஒரு சடங்கை என்னால் செய்ய முடியவில்லை, இதோ அயோத்தியில் செய்ய முடியவில்லை என்றால் கூட ஊர் எல்லையாகிய இந்த சயந்திக்கா நதி நதிக்கரையில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர், சீதை, லக்ஷ்மணன் அனைவரும் சுமந்திரனும் இருந்து கொண்டு அந்த இடத்தில் ராமர் இப்படி வேண்டிக் கொண்டார், என் அயோத்தியா நகரமே. ராமர் இந்த வேண்டுதலை படிக்கும் பொழுது எனக்கு அப்படியே என் மனமெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. அது எதுவும் ஒரு அற்புதமான ஒரு வேண்டுதலாக எனக்கு பட்டது. என்னை இதுவரைக்கும் பெற்றெடுத்து வளர்த்த அயோத்தியா நகரமே, உன்னை நான் வணங்குகிறேன். இந்த அயோத்தியா நகரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கும் தேவதைகளை, உங்களை எல்லாம் நான் வணங்குகிறேன். உங்களிடம் சொல்லிவிட்டு செல்வதற்கான நேரமும் சூழ்நிலையும் அமையாது இருந்ததனால் நான் இங்கு வந்து உங்களை வேண்டுவதாக ஆகிற்று. நான் இப்படி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறேன், என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். என்னுடைய அனைத்து சொந்த பந்தங்களும் அங்கே இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் தேவதைகளாகிய நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நான் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து விடுவேன், வந்து அவர்களுடன் நான் வாழ்க்கையை நடத்துவேன். இதற்கெல்லாம் என்னை ஆசீர்வாதம் செய்து என்னை அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு அந்த தேவதைகள்கிட்ட ஒரு வேண்டுதல் செஞ்சுட்டு ராமர் அடுத்து பயணத்தை தொடர்றார். இந்த இடத்துல என் மனசில் படுறதை சொல்கிறேன், இங்கே பாருங்க, தேவதைகளுக்கான வேண்டுதல் அப்படின்னு சொன்னோன்னா உடனே என்னடா இது, ரொம்ப வந்துட்டு நம்பும்படியாக இல்லை, சும்மா தேவையில்லாத மூட நம்பிக்கை, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருப்போம். கிடையாது, இன்னைக்கு நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, அவர்கிட்ட போனாலே வந்துட்டு நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது, இவர்கிட்ட பேசுனா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே போனாலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, அந்த ரூமுக்குள்ளே போனாலே எனக்கு ஒரு பயம் வரும். அந்த இடத்துக்கு போனால் அந்த நதி இல்லைன்னா இந்த தெருவுக்குள்ளே போனாலே எனக்கு ஒரு பயம் வரும். அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு அந்த ஃபீலிங் வருது, அந்த ஃபீலிங் அதை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லைன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கிறோம். சரியா, இன்றைக்கி நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்டைலாக ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில் சொல்கிறதுக்கு நமக்கு பிடிச்சிருக்குது. உண்மையில் என்னவென்றால் அதெல்லாம் அதிர்வுகள் தான், அதிர்வுகள். சரியா, அந்த அதிர்வுகள் என்று நாம் விஞ்ஞானப்படி சொல்லிக்கொள்கிறோம், ஆன்மீகப்படி அவையெல்லாம் தேவதைகள் தான். இதோ நான் இருக்கிறேன், இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான தீங்கும் அண்டாமல் என்னை ஏதோ ஒரு விஷயம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்றால், அதை உங்களுக்கு புரியும்படி நான் என்ன சொல்வேன் என்றால், என்னுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று சொல்வேன். ஆனால் அதை ஆன்மீக ரீதியாக சொல்வதாக இருந்தால் அது தேவதைகள், ஒரு சில தேவதைகள் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றன என்று சொல்வோம். ஆக இந்த தேவதைகள் அப்படிங்கிறது வகை வகையான, அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த பூமி முழுவதும் வகை வகையான வைப்ரேஷன் இருக்கிறது, வகை வகையான அந்த சராசரமே அதிர்வுகளால் ஆனது தானே. எனவே வகை வகையான தேவதைகள் உள்ளன, நல்ல தேவதைகள், கெட்ட தேவதைகள், கொலை செய்யும் தேவதைகள், காம தேவதைகள், அப்புறம் கோப தேவதைகள், இந்த மாதிரி வகை வகையான தேவதைகள் உள்ளன. இது உண்மையும் கூட, அதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். சரி, இப்படி இந்த தேவதைகளுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி அந்த பூஜையை முடித்துவிட்டு ராமர், சீதை, லட்சுமணன் மறுபடியும் பயணத்தை தொடர்கிறார்கள். அப்படி பயணத்தை தொடர்ந்து அந்த கோசல நாட்டை விட்டு வெளியே வர வர அங்கே கிராம மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். விஷயம் பரவிவிட்டது, ராமர் வந்துட்டு நாட்டை விட்டு காட்டுக்கு போகிறார் அப்படிங்கிற விஷயம் பரவிவிட்டது. கிராம மக்கள் எல்லாம் அழுதுபடி நின்று கொண்டிருக்கிறார்கள். ராமர் வண்டியை நிறுத்திவிட்டு அந்த மக்களை பார்த்து, அந்த மக்கள் கிராம மக்கள், ரைட்,
அந்த கிராம மக்களின் முகத்தை பார்த்து ராமர் பேசுவதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு நெகிழ்வோடு பேசுகிறார் ராமர். அன்புக்குரியவர்களே, என் மீது எவ்வளவு காதல் இருந்தால் நீங்கள் இவ்வளவெல்லாம் அழுது கொண்டு என் முன்பு நிற்பீர்கள்? நான் உங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் நான் என் தந்தை கொடுத்து விட்ட சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கான பயணத்தில் இருக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் எனக்கும் வேண்டும். நிச்சயமாக நல்லபடியாக திரும்பி வருவேன். நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள். இங்கே குழுமி நிற்காதீர்கள். செல்லுங்கள், உங்களுடைய வேலையை பாருங்கள், உங்களுடைய வீட்டிற்கு செல்லுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், நீங்கள் செல்லும் வரை நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களாம் ஒன்றும் சொல்லாமல், அதுதான் அந்த வெள்ளந்தியான மனசு, அழுகத்தான் தெரியும் கிராமத்து மக்களுக்கு. என்ன வெள்ளந்தியான அவர் சொன்ன உடனே ராஜா சொல்லி ராமர் சொன்னாது கட்டளை என்று அப்படியே பின்னே திரும்பி அவர்கள் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. சோகத்தோடு போனாங்கன்னா கூட அப்படியே பின்னாடி திரும்பி ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் போயிட்டாங்க. வண்டியில் ஏறிட்டு மறுபடியும் ராமர் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். அப்படியே வர கங்கை நதிக்கரையை அடைகிறார்கள். இப்போ இதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இப்போ வந்து நமக்கு கங்கை நதி அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு காசி தான், நமக்கு வாரணாசி அந்த இடம் தான் நமக்கு தெரியும், சரியா? அந்த காலத்தில் கங்கை எந்த எல்லை வரைக்கும் இருந்தது என்பது இந்த இடத்தில் ஒரு கேள்விக்குறியாக நிற்கிறது. ஏனென்றால் ராமருடைய அந்த பயண பாதை, அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வேதா அப்படிங்கிற நதி எங்கே இருந்துச்சு, ஸ்ருதிங்கிற நதி எங்கே இருந்துச்சு, கோமதிங்கிற நதி எங்கே இருந்துச்சு, இந்த சயந்திகான்ற நதி எங்கே இருந்துச்சு, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோன்னா அந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்தோம் என்றால் அந்த பயண பாதை நமக்கு புரியும். எனும் பொழுது அந்த இடத்தில் தான் எங்கேயோ கங்கை நதியும் இருந்திருக்க வேண்டும். உண்மையிலேயே கங்கை நதி அதுவரைக்கும் கூட தெற்கு கீழ் தெற்கு வரைக்கும் கூட பாய்ந்திருக்க வேண்டும். இப்போ தான் வத்தி போச்சு, எல்லாம் நாடு நகரமாகி போச்சு அப்படிங்கிறத இந்த ஆராய்ச்சியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த கங்கை நதிக்கு வந்தவுடனே அவ்வளவு பெரும் பயணம், இது பெரும் பயணம் அப்படியே நதி 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 நதினு சொல்லிட்டேன். பெரும் பயணம் கங்கை நதியை அடைந்தவுடன் ராமர் சுமந்திரரை பார்த்து, வண்டியை நிறுத்துங்கள், இன்றைக்கு இரவு இங்கேயே நம்ம படுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புங்கை மரம் நிற்கிறது. அந்த புங்கை மரம் நல்ல பெருசாக அப்படியே நிற்கிறது, அழகிய நிழல் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த மரத்திற்கு கீழே இன்றைக்கு நைட் ஹால்ட், செகண்ட் டே வனவாசத்துடைய ஸ்டே, அந்த இடத்துல படுத்துக்கலாம். கங்கை நதியை பார்த்து ராமர் சீதை லக்ஷ்மணரிடம் சொல்கிறார், இந்த நதி தேவலோகம், பூலோகம், பாதாள லோகம் மூன்று லோகங்களிலும் பாய்கிற நதி. இந்த நதி ஒரு பொழுதும் பாசி பிடிப்பதில்லை. தூய்மையான தெளிவான கண்ணாடி போன்ற தண்ணீர் கொண்ட நதி இந்த கங்கை நதி அப்படின்னு ராமர் சொல்கிறார். ராமர் சொன்ன இந்த வார்த்தைகளை நான் எடுத்து மிகப்பெரியதாக ஒரு சின்ன அலசல் நான் செய்ய இருக்கிறேன். அந்த கங்கை நதி கரையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய மகரிஷிகள் அந்த ஆசிரமங்களிலேயே நிறைய ஆசிரமங்கள் அமைத்து அங்கே தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதையும் ராமர் சுட்டிக்காட்டி இங்கே பார்த்தீர்களா? இந்த நதிக்கரைகளை எவ்வளவு மகரிஷிகள் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இன்றைக்கு இரவு இங்கேயே தங்கிவிடலாம் என்று அன்றைக்கு இரவு அங்கே தங்கிவிட்டார்கள். சுமந்திரன் அந்த குதிரையை தரையிலே புரள விட்டார், புல் கொடுத்தார், உணவு கொடுத்தார், குதிரைக்கு தண்ணீர், கங்கை தண்ணீரை ஊட்டிவிட்டார். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கங்கையை கடந்து கொஞ்சம் தள்ளி ஒரு காட்டிலே குகன் என்கிற ஒரு வேடகுல தலைவன் ஒருவன் வசித்து வந்தான். இத்துடன் இந்த இடத்தில் இந்த கதை அப்படி தொடர்வதை நிறுத்திவிட்டு நான் ஒரு சில அலசல்களின் மனதில் படும் அலசல்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ராமர் சீதையை பார்த்து அந்த கங்கையை சுட்டிக்காட்டி, இந்த கங்கை தேவலோகம், பூலோகம், பாதாள லோகம் மூன்றிலும் பாய்கிறது அப்படின்னு சொன்னாரே, அது சம்பந்தமாக ஒரு சின்ன அலசல். இரண்டாவது, இந்த கங்கையில் பாசி படியாதுன்னு ராமர் சொன்னார் தெரியுமா? இது இரண்டையும் சம்பந்தமாக ஒரு சின்ன அலசலை நான் செய்துவிட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஆங்கில படம் ஒன்று நான் பார்த்தேன். அந்த படத்தின் பெயர் கான்ஸ்டன்டீன். அந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு கியானு ரூவிஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேட்ரிக்ஸ்னு ஒரு படம், அப்புறம் ஸ்பீடுன்னு ஒரு படம், த டெபிள்ஸ் அட்வொகேட், இந்த மாதிரியான படத்துலலாம் நடிச்சிருக்கிற கியானு ரூவிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட ஹீரோயின் வந்துட்டு ரேச்சல் வாய்ஸ். மம்மி படம் பார்த்துருக்கீங்களா? மம்மி படத்தோட ஹீரோயின் அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகாக இருப்பாங்க அந்த அம்மா. ஸோ இந்த படம் நான் பார்க்கும் பல வருஷத்து இப்போலாம் படம் பார்க்குறதே நிப்பாட்டிட்டேன். நான் பல வருஷங்களுக்கு முன்பு நான் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த படங்களிலிருந்து பெற்றது கூட ஞானங்கள், அவ்வளவு ஞானம் இந்த படம் ஒரு படமாக அமைந்து போனது.
இப்போ நான் இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது வால்மீகி ராமாயணத்தில் பாருங்க, அந்த பாட்டும் எனக்கு கிளிக் ஆகி அதை சொல்லணும், அதுவும் இந்த தேவலோகம் பூலோகம் பாதாள லோகம்னு சொன்னோடனே எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வருது. பாருங்க, அதுதான் படங்கள் கொடுக்கிற ஞானம். சாதாரணமாக அந்த படத்தை பார்த்து விட்டால் அப்படியே ஒரு பேய்ப்படம், பேய்ப்படம் அந்த படம் பேய்ப்படம் மாதிரி இருக்கும், பேய்ப்படத்தை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும், இன்பமாக இருக்கும், கோனைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம். ஆனால் அந்த படத்திற்குள் ஆழமாக பார்க்கும்பொழுது ஒரு ஞானம் வருகிறது, அதை நான் உங்களிடம் நான் தருகிறேன். அந்த ஹீரோ கியானு ரூவிஸ் வந்துட்டு அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் சொல்வார், ஹெவன் சொர்க்கம் பூமி நரகம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, சும்மா நம்ம அந்த ஃபிலாசபிக்கலாக தத்துவார்த்தமாக சொல்லுவோம்ல, வசந்த மாளிகையில் கூட ஒரு பாட்டு ஒன்று வரும், சொர்க்கமும் நரகமும் நம்மிடமே அப்படின்னு வானிஸ்ட்ரி பாடுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வரும், அது ஒரு தத்துவார்த்தமாக சொல்கிறாரோ கியானு ரூவிஸ் அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை, அதுக்கப்புறம் தான் காட்சி வரும்போது தெரிகிறது, அதாவது இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் இப்போ என் கண்ணுக்கு எப்படி தெரிகிறதுனா பூமியாக தெரிகிறது. ஏன்னா பூமியாக தெரிகிறது, இதே இடம் தான் வந்துட்டு சொர்க்கம், இந்த இடத்துல தான் சொர்க்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, சொர்க்கமும் இந்த இடத்திலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அது என் கண்ணுக்கு தெரியல. அந்த வைப்ரேஷனுக்கு நான் போயிட்டேன்னா அப்படியே நான் பார்க்கலாம், இந்த இடத்திலேயே சொர்க்க நிகழ்ச்சிகளை நான் பார்க்கலாம். இந்த படம் சொல்வது அதுதான், மக்களை நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். இந்த இடத்தில் தான் சொர்க்க சொர்க்கம் அப்படின்னு வேற ஒரு இடத்துலலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்து இந்த இடம்னா வந்துட்டு பூமி மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சொல்கிறேன். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூமி தான், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சொர்க்கம் தான், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நரகம் தான். இன்னொன்று, இந்த இடத்திலேயே தான் நரகமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரே ஒரு காட்சி, இந்த கான்ஸ்டன்டீன் அப்படிங்கிற படத்தில் ஒரே ஒரு காட்சியை நான் சொல்கிறேன். இந்த மம்மி படத்தோட ஹீரோயின் ரேச்சல் வைஸ் சொன்னேன்ல, அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க. அதில் எங்கே தற்கொலை பண்ணிப்பாங்கன்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு 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 பில்டிங்குள்ளே இன்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்து மூச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படி விழுந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அவங்க தற்கொலை பண்ணி அந்த உயிர் போன உடனே அந்த பாடி அப்படி அந்த தண்ணியில் தண்ணியிலேருந்து அப்படியே அப்படியே திடீர்னு அப்படியே அவங்க அந்த அம்மா எந்திரிச்சு நிற்பாங்க, திரும்பி பார்ப்பாங்க அவங்களோட உடம்பு அப்படி கிடக்கும், திரும்பி பார்ப்பாங்க அந்த ஸ்விம்மிங் பூல் அப்படி திடீர்னு அந்த அதை சிகப்பு கலரில் அந்த இடம் மாறிடும், சிகப்பு கலரில் மாறிடும். ஒரு சில விஷயங்கள்லாம், அதாவது இப்போ இதோ என்னோட வீட்டில் இந்த பொருட்கள்லாம் இருக்குதுல்ல, இப்போது வந்துட்டு நான் ஆவி அப்படிங்கிற இதில் நான் வந்து பார்த்தேன்னா, இந்த எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு என் கண்ணுக்கு தெரியாது, ஒரு சில விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும், இதே இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும். அப்போது அந்த அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடம் வந்துட்டு அந்த அம்மா செத்து போகிறாங்க, செத்து போனோடனே அவங்க அப்படியே அந்த ஆவி அப்படியே உடலை விட்டு பிரிகிறது, பிரிந்தவுடன் அது பார்ப்பது எதை பார்க்குதுன்னா, அந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாமே சிகப்பு கலரில் இருக்குது, அந்த பில்டிங்லாம் சிகப்பு கலரில் இருக்குது, திடீர்னு ஒன்றுமோ சத்தம் கேட்குது, அப்படியே ஊன்னு ஏதோ சத்தம்லாம் கேட்குது. அப்புறம் பார்த்தா கருப்பு கலரில் அப்படியே ஆவிகள் எல்லாம் வருகின்றன, வந்து இவனையும் அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா, இது ஒரு காட்சி, அதே ஸ்விம்மிங் பூல் தான் பூமியில் இருந்தது தான், அதுக்குள்ளே வந்துட்டு நரகமாகவும் மாறிடுச்சு. சரியா, ஹீரோ கியானு ரூவிஸ் ஒரு கட்டத்தில் ஒரு வில்லன் கூட சண்டை போட்டுக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, சண்டையின் முடிவில் அந்த ஹீரோ என்ன பண்ணுவான்னா, சரி நான் உனக்காக இதை நான் சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணுகிறேன் அப்படின்னு அந்த ஹீரோ சொன்ன உடனே அப்படியே அந்த வில்லனுக்கு ஷாக் ஆகிடும், ஓ மை காட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா எனக்கு புரியவே இல்லை, எனக்கு இது புரியவே இல்லை, சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடம் அப்படியே டக்குன்னு அப்படியே சொர்க்கமாக மாறிடும், அப்படி தேவதைகள் வந்து, ஏன்னா வில்லன் வந்துட்டு ஹீரோவை குத்தி கொல்ல ஏறக்குறைய கொல்ற ஸ்டேஜுக்கு வந்துடுவான், அந்த சமயத்தில் அந்த தேவதைகள் எல்லாம் அப்படியே அந்த இடத்துல அந்த இடமே அப்படியே வெள்ளை கலரில் பளிச்சுன்னு அப்படியே பூ போல பறவைகள் அந்த புறாக்கள் எல்லாம் பறக்கும், அப்படியே சொர்க்கம் மாதிரி அதே இடம் தான், பூமியில் இருக்கிற அதே இடம் தான். தேவதைகள் எல்லாம் வந்து அந்த கியானு ரூவிஸ் அந்த ஹீரோவை அப்படியே எடுத்துட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு அப்படியே சொர்க்கம்னா அந்த இடத்துல அப்படி சொர்க்கமாக உள்ளே சேர்த்து கொள்வார்கள். ஆக இந்த படம் ஒரு அற்புதமான ஆங்கில ஆராய்ச்சிக்கு உட்பட்ட படம். சொர்க்கம் இந்த இடத்துல தான் இருக்குது, நரகம் இந்த இடத்துல தான் இருக்குது, பூலோகம் இந்த இடத்துல தான் இருக்குது. ராமர் சொன்ன வார்த்தை என்ன பாருங்கள், கங்கை தேவலோகத்திலும் பாய்கிறது, பூலோகத்திலும் பாய்கிறது, பாதாள லோகத்திலும் பாய்கிறது. கங்கை எப்படி இந்த பூமிக்கு வந்துச்சு அப்படிங்கிற வரலாறை நம்ம பார்த்தோம். சகரன் அப்படிங்கிறவருடைய வகைராவில் வந்த பகீரதன் என்பவர் தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்து, அதனால தான் நம்ம தமிழில் இப்போ ஒரு வார்த்தை கூட உண்டு, பகீரத பிரயத்தனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமா, அது என்னென்னா இந்த கதையிலேருந்து வந்தது தான். பகீரதன் வந்துட்டு அவ்வளவு
கஷ்டப்பட்ட அந்த கங்கையை ஆகாய கங்கையிலிருந்து ஆரம்பித்து தன்னுடைய சித்தப்பாக்களுடைய சாம்பலை நனைப்பதற்காக கடும்பாடுபட்டார். அந்த கதையெல்லாம் கொஞ்சம் காட்சிகளுக்கு கொஞ்சம் பதிவுகளுக்கு முன்பு நம்ம பார்த்தோம், சரியா? அப்போது அந்த கங்கையுடைய வரலாறுல நமக்கே நல்லா தெரியுது. அதாவது மகரிஷிகள் போன்றவர்கள் தவம் செய்யும் விஷயமான நதியாகவும் கங்கை இருக்கிறது, சொர்க்கம், சரியா? சாதாரணமாக பார்க்குறப்போ கங்கை நம்ம பூமியிலும் இருக்குது, சரியா? இரண்டாவது, மூன்றாவது, செத்த புணத்தை கொண்டு போயிட்டு கங்கையில் தான் நம்ம போடுறோம், சரியா? அந்த கங்கையில் போட்டதுக்கப்புறம் அந்த கங்கை அவர்களுக்கு மோட்சமும் தருகிறது. இது மூன்றாவது, ஒரே தண்ணி அந்த இடத்துல தான் இருக்குது. சொர்க்கத்தையும் காட்சி சொர்க்கத்தையும் தருகிறது, பூலோகத்தையும் தருகிறது, நரகத்தையும் தருகிறது என்பதை ராமர் சொன்னதில் தப்பில்லை. இந்த கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற படத்திலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் இதை நான் புரிய வைக்கிறேன். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், கங்கையை பற்றி இந்த பாசி படிஞ்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தை ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? நான் நிறைய கங்கையை பற்றி ஆராய்ச்சிகள் படித்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், கங்கையை பற்றி நிறைய ஆச்சரியம். கங்கை தண்ணியில் போனோம், மிதக்குது, சாக்கடை மாதிரி இருக்குது, போய் மக்கள் குளிக்கிறாங்க, அந்த தண்ணி எடுத்து இப்படி குடிக்கிறாங்க, அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டிலலாம் தெளிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. அது கங்கை தண்ணி குடித்தா நோய் குணமாகுதுன்றாங்க. அது எப்படின்னு வெள்ளையர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியில் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கங்கையில் எந்த ஒரு கிருமியும் முளைத்தே விட முடியும், எந்த ஒரு கிருமியும் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்சிடைசேஷனோ ஏதோ ஒரு ப்ராசஸ் ஒன்று கங்கையில் நிகழ்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கங்கையில் நீங்கள் பணத்தை கொண்டு போய் போட்டாலும் சரி, கன்றாவி குப்பை கழுதை சாக்கடை தண்ணி எதை போய் கங்கையில் போட்டாலும் சரி, கங்கை தண்ணியில் ஏதோ ஒரு ப்ராசஸ், ஒரு ஆக்சிடைசேஷனோ ஏதோ ஒரு ப்ராசஸ் ஒன்று நிகழ்கிறது என்பதனால் ஒரு கிருமி கூட அதில் உயிர் வாழ முடியாது. கிருமி உயிர் வாழ்ந்தால்தானே அது சாக்கடையாக இருக்கும். அது சாக்கடையாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அது தன்னைத்தானே அப்படியே சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை நம்ம விஞ்ஞானத்தில் பார்த்து நம்ம விஞ்ஞானப்படி நம்ம பேசுகிறோம், அது ஆக்சிடைசேஷன் பண்ணது அப்படி அப்படின்னு. ஆன்மீகப்படி பார்த்தோம்னா தன்னைத்தானே புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மை தானுங்க. இப்போ கடவுள் என்னமோ ஒன்று அந்த கங்கையில் வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்குது தானுங்க. ஒரு நபர் கூட கங்கையில் குளித்து நோய் வந்ததாகவோ செத்ததாகவோ அந்த கங்கையில் சொறி வந்ததாகவோ வரலாறே கிடையாது. அப்படின் போது அந்த கங்கையில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கிறார்கள். அந்த கங்கையில் உண்மையிலேயே ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.